வீட்டில் கழிப்பறை இல்லாத காரணத்தால் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் மனமடைந்த புதுப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் திருப்பாதிரி புலியூரை சேர்ந்தவர் கார்த்திகேயன். 30 வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். கடலூர் அடுத்த அரிசி பெரியாங்குப்பத்தை சேர்ந்த 27 வயது இளப்பன் ரம்யா. எம்எஸ்சி பட்டதாரியான இவர் கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். இவர்கள் இருவரும் கடந்த 2 வருடமாக காதலித்து வந்த நிலையில் கடந்த மாதம் 6ஆம் தேதி இரு வீட்டார் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் முடிந்து காதல் கணவனின் வீட்டிற்கு சென்ற பின்னர்தான் கணவன் வீட்டில் கழிப்பறை வசதி இல்லை என்பது புதுப்பெண் ரம்யாவிற்கு தெரிய வந்தது. அப்போதைக்கு ரம்யாவை சமாதானம் செய்த கார்த்திகேயன் வேறு வீடு பார்த்து அழைத்து செல்வதாக கூறியதோடு, இல்லையென்றால் தான் வீட்டில் கழிப்பறை கட்டிவிட்டு அழைத்து செல்கிறேன் என கூறி திருமணமான மறுநாளே ரம்யாவை அவரது தாய் வீட்டில் கொண்டு சென்று விட்டுள்ளார். வேறிடத்தில் வீடு பார்த்து விட்டு அழைத்து செல்வதாக ரம்யாவிடம் கூறிய கணவர் கார்த்திகேயன் வீடு பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தன்னை உருக உருக காதலித்த கார்த்திகேயனால் தனக்கு அடிப்படை வசதியான கழிப்பறையை கூட வீட்டில் கட்டித்தர இயலவில்லை என்று மனமடைந்த ரம்யா தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் ரம்யாவை மீட்டு புதுச்சேரி ஜிப்மரில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ரம்யா நேற்று உயிரிழந்தார். இதுகுறித்து திருப்பாதிரி புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் திருமணமாகி 1 மாதமே ஆவதால் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்தாரா என்பது குறித்து RTO விசாரணைக்கு போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர்.